ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நைன்த் சயின்ஸ் நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் மின் நூட்டமும் மின் நோட்டமும் இந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து எஸ்ஸை அலகுகள்லாம் படித்தோம் நீளம் நிறை இந்த மாதிரியே தான் பருப்பொருளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அடிப்படை பண்பு தான் மின்னூட்டம் அப்படின்றத சொல்றாங்க பருப்பொருளோட அடிப்படை பண்புகள்ல நீரை நீலம் நீளம் நிறை காலம் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து எஸ்ஸை அழகுமுறைகளையும் படிச்சிருப்போம் அதே மாதிரியே மின்னூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பருப்பொருட்களுக்கு உரிய ஒரு அடிப்படை பண்பாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பருப்பொருட்கள் எல்லாமே வந்து அணுக்களாலையும் மூலக்கூறுகளாலையும் ஆனது தான் பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களும் மூலக்கூறுகளாலையும் ஆனது இந்த அணுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அதில் என்னென்ன துகள்கள் இருக்கும் அப்படின்னா அடிப்படை துகள்கள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை துகள்கள் வந்து இருக்கும் இதில் எலக்ட்ரான் அப்படின்றது எதிர் மின்னோட்டம் கொண்டவையா இருக்கும் ப்ரோட்டான் அப்படின்றது நேர் மின்னோட்டமே கொண்டதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னது மின்னூட்டங்கள் இந்த மின்னூட்டங்கள் எப்போ வந்து இயங்குதோ அந்த இயங்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மின்னோட்டம் நம்ம பார்த்துருக்கோம் பருப்பொருள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும் இருக்கும் இப்போ அணு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அடிப்படை துகள்கள் இருக்கும் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானா நெகட்டிவ் ப்ரோட்டானால் பாசிட்டிவ் இப்போ இந்த மின்னூட்டங்கள் இருக்குல்ல இந்த மின்னூட்டங்கள்லாம் எப்போ வந்து நகருது இயங்குதோ அந்த நிகழ்வு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நீர் மூலக்கூறுகள் பாயிறப்ப எப்படி நீரோட்டம் ஏற்படுதோ அதே மாதிரி இப்போ நீர் மூலக்கூறுகள்னால் நீரில் இருக்கக்கூடிய இந்த மூலக்கூறுகள்லாம் எப்போ வந்து இடமிட்டு இடம் நகருதோ அல்லது வந்து ட்ராவல் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் நீரோட்டம்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் மின்னூட்டங்கள் எப்போ வந்து நகருதோ அல்லது பாயுதோ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதோ அதை வந்து மின்னோட்டம் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து உயர் ஈரழுத்த பகுதியிலிருந்து அதாவது உயர்வாக இருக்கக்கூடிய ஈர்ப்பழுத்தத்தில் இருந்து தாழ்வாக இருக்கக்கூடிய ஈர்ப்பழுத்தத்துக்கு இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ்ந்த பகுதிக்கு வந்து இது வந்து போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்படி வந்து தண்ணி வந்து மேலிருந்து உயர்வான இடத்துல இருந்து தாழ்வான பகுதிக்கு நோக்கி வருதோ அதே மாதிரியே தான் மின் மின்னூட்டங்களும் அதாவது மின்னூட்டம் வந்து எப்படி பாயும் அப்படின்னா உயர் மின்னலத்திலிருந்து தாழ்ந்த மின்னலத்துக்கு பாயும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்னன்னா மின்சாரம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆற்றலாக இருக்கு மின் நோட்டம்னா என்னது மின்சாரம் இந்த மின்சாரம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பருப்பொருளுக்கு அணு இருக்கும் அணுக்குள்ள அடிப்படை துகள்கள் இருக்கும் இது எல்லாமே மின்னூட்டம் இந்த மின்னூட்டம் மூவ் ஆகுறதுனால நம்ம கிடைக்கிறதா மின்னோட்டம் அது வந்து இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றத மட்டும் சாட்டா இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துட்டாங்க இப்ப மின்னூட்டங்கள் பத்தி பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பருப்பொருட்கள் எல்லாமே வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்களால் ஆனது இதில் இருக்கக்கூடியது வந்து என்னென்ன துகள்கள் இருக்கு அப்படின்னா நேர் மின்னோட்டம் துகள் மின்னூட்டம் அச்சத்துகள் எதிர் மின்னோட்டம் துகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு இப்போ அணுவோட சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் புரோட்டான் ப்ரோட்டான் அப்படின்றப்ப அது வந்து நேர்மின்னோட்டம் கொண்டது நியூட்ரான் அப்படின்றது இது வந்து மின்னூட்டம் மற்றது இது வந்து எங்கே இருக்கும் அணுவில் சென்டரில் இருக்கும் அந்த எலக்ட்ரானும் வந்து தான் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து வெளிவட்ட பாதைகளில் வந்து எதிர்மின்னோட்டம் பெற்றவையாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா புரோட்டான்களோட எண்ணிக்கை எல்லாமே வந்து எலக்ட்ரான்களோட எண்ணிக்கைக்கு வந்து எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட அணி எண்ணிக்கையும் வந்து ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால எல்லா அணுக்களுமே நடுநிலை தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அணு கரு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்குது அங்கே இருந்து ரொம்ப தூரத்தில் தான் எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது இந்த மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய அணு கருவில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம வந்து நீக்க முடியும் அல்லது வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானை அதோட வந்து நம்ம சேர்த்துக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய அந்த எலக்ட்ரானை நம்ம நீக்கவும் அல்ல சேர்க்கவும் முடியும் இப்போ ஒரு அணுவில் இருந்து எலக்ட்ரான் வந்து போயிருச்சு ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருச்சு அப்படின்னா அந்த அணு வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா நேர் மின்னோட்டம் பெற்றதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உள்ளேருந்து இருந்து எலக்ட்ரான் போயிருச்சு அப்படின்னா அது வந்து நேர்மின்னோட்டம் பெற்றதாக பெற்றதா இருக்கும் இதே இது ஒரு அணுவுக்கு வந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து வருது அப்படின்னா அந்த அணு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்மின்னோட்டம் பெற்றதா இருக்கும் அதாவது இது எதிர் அயனியா இருக்கும் இது வந்து நேர் அயனியாக இருக்கும் எலக்ட்ரானை தான் எலக்ட்ரான் வந்து போகுதா வருதா அதை பற்றி தான் வந்து அணு வந்து நேர்மின்னோட்டம் கொண்டதா அல்லது நேர் அயனியா எதிர் அயனியா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இதுல புரோட்டானையோ அல்லது வந்து நியூட்ரானையோ நீக்கிறத பற்றி நம்ம பேசவும் கூடாது அது வந்து கரெக்டும் கிடையாது நம்ம எலக்ட்ரான் வந்து போயிருச்சு அப்படின்னா அந்த அணு வந்து நேர் எண்ணிக்கொண்டதாக மாறிடும் இது எது ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த அணுவோட வந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர எண்ணி கொண்டதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது எதிர் மின்னோட்டம் பெற்றதாக இருக்கும் எலக்ட்ரான் போகுது போச்சுன்னா எப்படி எலக்ட்ரான் வந்து சேர்ந்துச்சுன்னா எப்படி அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நம்ம செஞ்சுருப்போம் சீப் இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய சீப்பை நம்ம தலைமுடியை நல்லா அழுத்தி அழுத்தி சீவிட்டு அது சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேப்பர் எல்லாமே வந்து அந்த சீப்பில் வந்து ஒட்டிக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தலைமுடியில் இருந்து எலக்ட்ரான்கள் எல்லாமே வெளியேறி சீப்போட நுனியில் வந்து உட்காந்துக்கணும் தலைமுடியில் தான் நம்ம சீப் போச்சு சீவி இருக்கும் அந்த குட்டி குட்டி பேப்பர் பேப்பர்கிட்ட கொண்டு போகிறப்ப பேப்பர்லாம் ஒட்டிக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாமே சீப்போட நுனியில் வந்து இருக்கும் இப்போ நம்ம பேப்பர் வந்து துண்டு துண்டாக கிழிச்சு போறப்ப அந்த பேப்பரில் வந்து என்னன்னா அந்த பேப்பரோட நுனிகளில் வந்து எலக்ட்ரான் இருக்கலாம் அல்லது புரோட்டான் இருக்கலாம் இப்போ நம்ம சீப்போட நுனியில் என்ன இருக்கு எலக்ட்ரான் இருக்கு எந்தெந்த பேப்பரோட எஜ்ஜில எல்லாம் வந்து நேர் மின்னோட்டம் கொண்டதாக இருக்கோ அது எல்லாமே வந்து பேப்பரில் ஒட்டிக்கிறோம் அதாவது சீப்பில் வந்து ஒட்டிக்கிறோம் பேப்பர் வந்து சீப்பில் ஒட்டிக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அணுக்கள் மற்றும் மின்னோட்டங்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் நம்ம வந்து ஒரு அணுவில் இருந்து எலக்ட்ரான் வந்து நீக்கப்படுது எலக்ட்ரான் வந்து சேர்க்கப்படுது இதை வச்சு தான் அந்த அணு வந்து நேர்மினோட்டம் பெற்றதா அல்லது எதிர்மினோட்டம் பெற்றதா அப்படின்றத நம்ம குறிக்க முடியும்னு இல்லை என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இல்லை அப்படின்னா இப்போ புரோட்டான்களோட எண்ணிக்கை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம் அல்லது வந்து என்னன்னா குறைக்கிறோம் அப்படின்றது வந்து தவறான ஒரு இது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ புரோட்டானோட எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தினோம் அப்படின்னா அது வந்து நேர்மினோட்டம் பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து ஒரு தவறான புரிதல் ஏன்னா நம்ம ப்ரோ இப்போ நேர் அயனி அப்படின்னோன்னே நம்ம சின்ன பிள்ளைலாம் என்ன நினச்சிக்கோங்க நேர அணினா ப்ரோட்டான எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் போல அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டு தவறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுச்சுனா அப்படின்னா தான் அந்த அணு வந்து நேர அணியாக இருக்கும் இதில் வந்து ப்ரோட்டானுக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ப்ரோட்டான்கள் எல்லாமே அணு கருக்குள்ளே வந்து இருக்கு இந்த அணு கருக்குள்ளே இருக்கக்கூடியது ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தாக ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பால் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த புரோட்டானை வந்து நம்ம நீக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது ஆனால் எலக்ட்ரான்கள் எல்லாமே வெளியே இருக்குது அதை வந்து நம்ம எப்படின்னா செய்யலாம்னா ஈஸியாக வந்து நீக்கலாம் அல்லது சேர்த்து எடுத்துக்கலாம் எலக்ட்ரானை வச்சு தான் நம்ம வந்து அந்த மின் அந்த அணு வந்து நேர் மின்னோட்டம் கொண்டதா எதிர் மின்னோட்டம் கொண்டதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னூட்டத்தை அளவிடுதல் மின்னூட்டம் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அணுவை பார்த்தோம் அணுக்குள்ள துகள்கள் இருக்குது அது அது வந்து மின்னூட்டம்னு சொல்கிறோம் அது எப்போ நேர் மின்னோட்டம் கொண்டதாக இருக்கும் எப்போ எதிர் மின்னோட்டம் கொண்டதாக இருக்கும் அதிலிருந்து எப்படி மின்னோட்டம் வந்து உருவாகுது அப்படின்றத பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னூட்டத்தை அளவிடுதல் மின்னூட்டத்தை அளக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகு வந்து இருக்கும் அது என்ன அழகு அப்படின்னா கூளும் அந்த கூலும் அப்படின்றதுனால அதோட குறியீடாக நம்ம சீயை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ எலக்ட்ரானோட மின்னூட்டம் வந்து எந்த மாதிரி ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படின்னா மிகச்சிறிய மதிப்பாக தான் இருக்கும் எலக்ட்ரானோட மின்னூட்டம் மிகச்சிறிய மதிப்பு கொண்டதாக இருக்கும் இப்போ எலக்ட்ரானோட மின்னோட்டத்தை வந்து நம்ம இ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஈ அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானோட மின்னூட்டத்தை எடுத்துக்கலாம் இது வந்து அடிப்படை அழகுன்னு கூட சொல்கிறாங்க இப்போ இக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து இருக்குது என்ன அப்படின்னா ஒன்

கியூ அப்படின்றது என்ன அப்படின்னா மின்னூட்டம் எந்த ஒரு மின்னூட்டமும் அடிப்படை மின்னோட்டமா இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட மின்னோட்டத்தோட முழு எண் மடங்கா இருக்கும் இதில் என்னன்றது என்ன அப்படின்னா முழு எண் Q அப்படின்றது மின்னூட்டம் இ அப்படின்றது எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கியூஸ் ஈக்குவல்டி என்ன ஃபார்முலா சீக் அப்படின்னா கியூ சீக்வல் டி என்னி என்இ இப்போ நம்ம வந்து சம்மம் பார்க்க என்ன அப்படின்னா ஒரு சி மின்னோட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும் ஒரு கூலு மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் கொஸ்டின் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு வந்து என்ன ரேஞ்சு நமக்கு தெரியும் இன்றது ஒன் பாயிண்ட் இப்ப நமக்கு கியூ சீக்குவல் டு என்இ இப்ப எத்தனை எலக்ட்ரான்கள் அப்ப எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்ப என்ன தான் நம்ம எடுத்துக்கணும் என்ன சீக்கல்டு கியூ பை இ க்யூன்றது என்னது ஒரு ஒன் கூலும் க்யூன்றது மின்னூட்டம் ஒரு கூலும் அப்போ ஒன்று பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் த பவர் மைனஸ் ஒன் நைன் இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் டு தவர் எயிட்டீன் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கு இ வந்து நமக்கு தெரியும் க்யூன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கக்கூடியது என்ன அந்த ஃபார்முலான்னு அப்ளை பண்ணி நம்ம என்ன வந்து கண்டுபிடிச்சிடணும் நெக்ஸ்ட்டு மைக்ரோ கூலும் அடுத்து நானோ கூலும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க மைக்ரோ கூலுமும் இந்த நேனோ கூலும் இது ரெண்டையுமே வந்து நம்ம என்னன்னா

ஏன் அப்படின்னா மொத்த மின்னோட்டம் எல்லாமே வந்து அனைத்து மின்னோட்டங்களோட குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அமைப்பில் ப்ளஸ் ஃபைவ் சி மற்றும் மைனஸ் டூ சி இந்த மின்னோட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதில் மொத்தம் எவ்வளோ மின்னோட்டம் இருக்குது இப்போ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ சி டூ வையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் சி கிடைக்கும் பெரிய நம்பருக்கு என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடு தான் போடுவோம் அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது இந்த பிளஸ்ஸை நம்ம எடுத்துக்காட்டி

ரெண்டாவது என்ன அப்படின்னா மின் விசை இப்போ மின்னூட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ இப்போ மின்னூட்டங்கள் வந்து இருக்கு இந்த இப்போ மின்னூட்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மின்னூட்டங்களுக்கு இடையே வந்து மின் விசை வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மின் விசையை வந்து ரெண்டு விசையா ரெண்டு வகையாக சொல்றாங்க ஒன்று வந்து கவர்ச்சி விசை இன்னொன்று வந்து விளக்கு விசை ஒன்னோட ஒன்று கவர்ந்துச்சு அப்படின்னா அது கவர்ச்சி விசை ஒன்னோட ஒன்று விளக்குச்சு அப்படின்னா அது வந்து விளக்கு விசை நெக்ஸ்ட்டு எப்போ வந்து கவரும் எப்போ வந்து விளக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ அப்படின்னா ஒரு ரெண்டு மின்னூட்டங்களுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒன்றா ஒன்றா விளக்கும் காந்தத்தில் எப்படி பார்ப்போம் நார்த்து நார்த்து வந்துச்சுன்னா அது ஒன்னே ஒன்னே விளக்கும் இதே நார்த்து சவுத்து வந்துச்சுன்னா ஒன்னே ஒன்னே ஈர்க்கும் அதே மாதிரி மின்னூட்டங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு ஓரின மின்னூட்டங்களா இருக்கு அப்படின்னா அது ஒன்னே ஒன்னு விரட்டும் அல்லது விளக்கும் இதே இது வேறின மின்னூட்டங்களா இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்னே ஒன்னு கவர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் இதை தான் வந்து மின் விசையில இருந்து கொடுத்துருக்காங்க மின் விசையில என்னது அப்படின்னா ரெண்டும் வந்து ஈர்க்கக்கூடிய பண்பு அதாவது ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விசை ஈர்ப்பு விசை அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இது ரெண்டா இருக்கு கவர்ச்சி விசை இன்னொன்னு விளக்கு விசை அது எப்ப கவர் எப்ப வந்து விளக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மின்னோட்டங்களுக்கு இடையில வந்து நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ரெண்டு விசை இருக்கு இந்த மின்னோட்டங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விசையை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மின் விசை மின் இடையே இருக்கக்கூடிய அந்த விசை தான் மின் விசை இந்த விசை வந்து எந்த மாதிரி விசை வகையில சேர்ந்ததா இருக்கு அப்படின்னா தொடுகை இல்லா விசை தொடுகை இல்லா விசையை வந்து சேர்ந்ததா இருக்கு எது அப்படின்னா இந்த மின் விசை வந்து தொடுகை இல்லா மின் விசையை வந்து சேர்ந்ததா இருக்கு ஏன் அப்படின்னா மின்னோட்டங்கள் வந்து ஒன்னுக்கு ஒன்னு தொடுறது இல்லாமலே இந்த விசை வந்து செயல்படுது ஏன்னா கிடையாது ஆனா தொடாமலே இந்த மாதிரி விசை வந்து இருக்கு அதனால வந்து என்ன விசைன்னு சொல்றாங்க அப்படின்னா தொடுகை இல்லா விசை அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இரு மின்னோட்டங்களுக்கு இடையே வந்து மின் விசை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதோட மதிப்பு வந்து எதெல்லாம் சார்ந்து இருக்கும் அப்படின்னா மின்னோட்ட மதிப்பை சார்ந்திருக்கும் மின்னோட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொலைவு வந்து சார்ந்து இருக்கும் அந்த ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஊடகத்தை வந்து சார்ந்துதான் அந்த மின் விசையோட மதிப்பு வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மின் விசைனா என்ன அதுல எத்தனை வகை இருக்கு அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துட்டு மின் விசை வந்து ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாமலே வந்து நடைபெறுறதுனால தொடுகை இல்லா விசை இது வந்து எந்த மதிப்பு இதோட மதிப்பு எதெல்லாம் சார்ந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாமல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய நிலை மின்னியல் விசை நியூட்டனின் மூன்றாம் விதியின் அடிப்படையில் இயங்குது ரெண்டு புள்ளி இருக்கு ரெண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு ஏற்படும் ரெண்டுக்கு இடையில ஏற்படக்கூடிய நிலை மின்னியல் விசை நிலை மின்னியல் விசை எந்த அடிப்படையான ஒரு விதியை வச்சு இயங்குது அப்படின்னா நியூட்டனோட மூன்றாவது விதியோட அந்த விதியை வச்சு அடிப்படையா வச்சு இயங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு மின்னோட்டத்து மீது ஏற்படக்கூடிய விசை வந்து வினையாகவும் இன்னொரு மின்னோட்டத்தில் மேலே ஏற்படக்கூடிய விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர் வினையாகவும் இருக்கும் ஒன்று வந்து நேர் வினையாகவும் இன்னொன்று வந்து வினையாகவும் இருக்கும் எதிர்ன்றதுக்கனால எதிர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு வினை வந்து விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வினையாகவும் இன்னொன்று வந்து எதிர் வினையாகவும் இருக்கும் நேர் வினையாகவும் எதிர் வினையாகவும் இருக்கும் இது வந்து எந்த விதியை அடிப்படையாக வச்சு இருக்குது அப்படின்னா நியூட்டனோட மூன்றாவது விதியை வந்து அந்த அடிப்படையில் தான் இயங்குது எது அப்படின்னா இந்த மின் விசை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மின் புலம் மின் புலம் அப்படின்றது என்ன அப்படின்னா மின்னூட்டத்தை சுத்தி இன்னொரு சோதனை மின்னூட்டம் தான் அதாவது மின் விசையை உணரக்கூடிய பகுதி தான் மின்புலம் இப்ப மின் ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விசை தான் மின் விசை இந்த மின் உணருதோ அந்த நம்ம அந்த உணரக்கூடிய பகுதியை தான் மின்புலம் சொல்கிறோம் ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த விசை மின் விசை இந்த மின் விசையை உணரக்கூடிய அந்த தான் மின்புலம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா மின்னோத்தட்டத்தை சுத்தி இன்னொரு சோதனை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த மின்புலம் அப்படின்றது பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா கோடுகளால்

இருக்கக்கூடிய விசையோட திசை வந்து எங்கே இருக்கோ அதுதான் வந்து நம்ம திசையாக வந்து நம்ம எடுத்துக்குவோம் நேர் மின்னோட்டத்தை பொறுத்து தான் நம்ம திசையை எடுத்துக்குவோம் பாசிவை வச்சு தான் நம்ம திசையை வந்து எடுத்துக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மின்புலத்தை குறிக்கக்கூடிய கோடுகளை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மின்விசை கோடுகள் மின்விசை விசை கோடுகள் அப்படின்றது மின்புலத்தை குறிக்கக்கூடிய கோடுகள் நெக்ஸ்ட்டு மின்விசை கோடுகள் வந்து என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நேர் மின்னோட்டம் மின்புலம் போன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மின் புலத்தை குறிக்கக்கூடிய கோடுகள் தான் மின் விசை கோடுகள் இந்த மின் விசை கோடுகள் வந்து என்ன எந்த எதை வந்து இருக்கு அப்படின்னா நேர் மின்னோட்டம் மின்புலம் அதாவது மின்புலத்துல நேர் மின்னோட்டம் இருக்குல்ல அது வந்து எந்த திசையில வந்து நகரக்கூடியது அதாவது பாசிட்டிவா தான் நம்ம திசையை போடுவோம்னு அதே மாதிரி இந்த மின்னோட்டம் மின்புலத்துல நேர் மின்னோட்டம் எந்த சைடு நகரம் இருக்கோ நகர முற்படக்கூடிய அந்த திசை இருக்குல்ல அதை தான் வந்து நம்ம திசை போடுவோம் வளைவு கோடுகள் வந்து போடுவோம் இது எல்லாமே கற்பனை கோடுகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம கற்பனையாவே வரையக்கூடியது நெக்ஸ்ட் இந்த கோடுகளோட நெருக்கம் வந்து எதை குறிக்கிது அப்படின்னா அவ்வளோ வலிமையாக வந்து மின்புலம் இருக்கு அப்படின்றத அந்த நெருக்கம் வந்து குறிக்கிது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இது என்ன அப்படின்னா மின்புலம் மின்புலத்தில் வந்து அந்த கோடுகள் அந்த அம்புக்குறிகள் எதை வச்சு நம்ம போடுறோம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு தனித்த நேர் மின்னோட்டத்தின் நேர் மின் விசைக்கோடுகள் ஆற வழியில் வெளிநோக்கியும் ஒரு தனித்த எதிர்மின்னோட்டத்தின் மின் விசை கோடுகள் ஆற வழியில் உள்நோக்கியும் இருக்கும் அதாவது நேர் மின்னோட்டத்தோட விசை கோடுகள் வெளிநோக்கி இருக்கும் அதே மாதிரி ஒரு தனித்த எதிர்மின்னோட்டத்தோட கோடுகள் ஆற வழியில் உள்நோக்கி இருக்கும் பாசிட்டிவ்னா வெளிநோக்கி இருக்கும் நெகட்டிவ்னா உள்நோக்கி இருக்கும் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆற வழியில் உள் உள்நோக்கியா வெளிநோக்கியா அது எந்த மின்னோட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மின்புலம் அப்படின்றது ஒரு புள்ளியில் வைக்கக்கூடிய நேர் மின்னோட்டத்தினால உணரப்படக்கூடிய விசை தான் அந்த புள்ளியில் மின்புலம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நேர் மின்னோட்டத்தை வச்சு தான் நம்ம திசை குறிப்போம்னு இப்போ மின்புலம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேர் மின்னோட்டத்தினால உணரப்படக்கூடிய விசையை தான் அந்த விசையை தான் அந்த புள்ளியில் மின்புலம் அப்படின்றத சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நேர் மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலேயே தான் விசையை வந்து பெறும் நேர் மின்னோட்டத்தோட ஒன்று மின்புலம் மின்புலம் இருக்குது அப்படின்னா அதோட திசையில் தான் விசையை வந்து பெறும் எதிர் மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தோட திசை திசைக்கு எதிராக வந்து இருக்கும் இப்போ நேர் மின்னோட்டம் அப்படின்றது அதோட திசையிலேயே தான் இருக்கும் எதிர் மின்னோட்டம் வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக எதிர் திசையில் இருக்கும் மின்புலத்தோட திசைக்கு எதிராக வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மின்புலம்னா என்னது அதில் வந்து நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டங்களாக எந்த மாதிரியெல்லாம் செயல்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மின் அழுத்தம் மின் அழுத்தம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மின்னோட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மின்னோட்டங்களுக்கு இடையே வந்து என்ன இருக்கு ரெண்டும் எந்த விசையால இருக்கு அப்படின்னா மின்விசை இந்த மாதிரி மின்விசை இருந்தாலும் இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மின் அழுத்தம் வந்து காணப்படும் அதாவது மின்னோட்டத்தை சுத்தி ஒரு மின்புலம் வந்து இருக்கு மின்னோட்டத்தை சுத்தி ஒரு மின்னோட்டம் இருக்கு அப்படின்னா இதை சுத்தி வந்து மின்புலம் இருக்கு இந்த மின்னூட்டம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா விசையை வந்து உணரக்கூடியதா இருக்கும் அதாவது முதல் மின்னோட்டம் வந்து விசையை வந்து உணரும் இந்த மாதிரி முன்னோட் மின்னூட்டங்களை வந்து நிலைநிறுத்தி நம்ம ஒரு அமைப்பாக வந்து வைக்க ஒரு வேலை வந்து நம்ம செய்ய தேவைப்படக்கூடிய மாதிரி இது வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மின் அழுத்தம் அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது இப்படியும் கூட சொல்லலாம் இப்போ மின் நூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விசை தான் மின் அழுத்த விசை அதாவது மின் விசை அப்படின்றத சொல்கிறோம் ரெண்டுக்கு இடையில் வந்து அழுத்தம் இருக்கும்ல அதுதான் மின் அழுத்தம் மின்னூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் தான் என்ன அப்படின்னா மின் அழுத்தம் இது வந்து கவரக்கூடிய விசையாவோ இருக்கலாம் அல்லது விரட்டக்கூடிய விளக்கக்கூடிய விசையாவோ இருக்கலாம் இந்த மாதிரி மின்னோட்டங்களை நிலைநிறுத்தி ஒரு அமைப்பா வைக்க நம்ம வந்து வேலை வந்து நம்ம செய்யணும் இதன் விளைவா தான் வந்து மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவீடு வந்து தோன்றுது நம்ம வேலை செய்யப்பட வைக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து அங்கே என்ன உருவாகுது அப்படின்னா மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவீடு வந்து உருவாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதுல வந்து கொடுத்துருக்காங்க சீரான மின்புலம்னா எப்படி மின் அழுத்தம் குறைவா இருந்தா எப்படி மின் அழுத்தம் அதிகமா இருந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க அனைத்து மின்விசைகளுக்கும் எதிராக ஓரளவு நேர்மின்னோட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்ய தேவைப்படும் வேலை மின் அழுத்தம் இதுதான் கரெக்டான மின் அழுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா அனைத்து மின் விசைகளுக்கும் அனைத்து மின் விசைகளுக்கும் அந்த மின் விசை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல நேர் மின்னோட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நேர் மின்னோட்டம் கொண்ட ஒரு ஒரு இதை வந்து ஒரு புள்ளி அது நேர் மின்னோட்டம் கொண்ட ஒன்ன ஒரு புள்ளிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதுதான் மின் அழுத்தம் மின் விசை இருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு புள்ளிக்கு வந்து நேர்மின்னோட்டம் கொண்டதை வந்து இந்த புள்ளிக்கு வந்து நம்ம வர வைக்கணும் இதுக்கு நம்ம என்ன வேலை செய்வோமோ அந்த வேலையை தான் மின் அழுத்தம் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் நேர்மின்னோட்டத்தோட மின்னோட்டத்தோட அருகில் மின்னழுத்தம் வந்து நேர்குறி கொண்டதா இருக்கும் நேர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்னழுத்தம் பக்கத்தில் நேர்குறி மதிப்பையும் எதிர் மின்னோட்டத்தோட அருகில மின்னழுத்தம் வந்து எதிராக இருக்கும் பாசிட்டிவா இருந்தா ப்ளஸ் அது வந்து எதிராக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த குறிகள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஏற்கனவே நம்ம மின்னூட்டங்கள் எங்க எங்கே எங்க பாயும் உயர்வான மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்துக்கு பாயும் பார்த்தோம் அதே மாதிரி நேர் மின்னோட்டங்கள் உயர் அதாவது அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்துக்கு தான் நகரம் முயற்சிக்கும் இந்த மாதிரி முயற்சிக்கு இருந்தாலுமே எதிர் மின்னோட்டங்கள் வந்து வேறு திசையில தான் நிகழும் எதிர் மின்னோட்டங்கள் வேறு திசையில நிகழும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மின்னழுத்தங்கள் வந்து உயர்வான பகுதியில் இருந்து தாழ்ந்த மின்னழுத்தத்துக்கு தான் நகரம் முற்படும் இந்த மாதிரி நகரம் முற்படுறப்ப இதே மாதிரியே எதிர் மின்னோட்டங்கள் வேறு திசையில வந்து நகர் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நகரக்கூடியது எது நேர் மின்னோட்டங்கள் நேர் மின்னோட்டங்கள் தான் உயர்வானதுல இருந்து தாழ்வானதுக்கு வரும் ஆனா எதிர் மின்னோட்டங்கள் வந்து கீழே இருந்து மேல போகும் தாழ்வானதுல இருந்து உயர்வான பகுதிக்கு போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மின் நோட்டம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மின் புலம் மின் அழுத்தம் அதுக்கு முன்னாடி மின்னோட்டத்தை அளவிடுறது மின் விசைனா என்ன அப்படின்றத சின்ன சின்ன டெஃபனிஷனாக கொடுத்துருக்காங்க மின் நோட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்று இருக்கு கடத்தப்படும் பாதை அழிக்கப்பட்டால் எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்துக்கு அந்த பாதை வழியா பாயும் இப்போ வந்து என்னன்னா ஒரு மின் நூட்டம் பெற்ற பொருள் ஏதோ ஒரு பொருள் வந்து இருக்கு அது வந்து மின்னூட்டம் கொண்டதாக இருக்கு இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து மின்புலம் ஒரு பேட்டரியோ ஏதோ நம்ம கொடுக்குறப்ப இப்போ ஒரு பேட்ரி வந்து இந்த லைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மின்புலத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் எல்லாமே வந்து அதிக மின்னழுத்தத்துலருந்து குறைவான மின் அழுத்தத்துக்கு போகும் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு பேட்ரி தான் வந்து என்ன அப்படின்னா மின்புலம் இது வந்து என்ன அப்படின்னா அது வந்து மரபு மின்னோட்ட பொருள் அல்லது வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு மின்னோட்டம் பெற்ற பொருள் அப்படின்றத சொல்லலாம் இந்த மாதிரி பேட்டரியும் பொருளையும் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் எல்லாம் எல்லாமே அதிக மின்னழுத்தத்துல வந்து குறைவான மின்னழுத்தத்துக்கு இந்த நம்ம சுற்றுக் கொடுக்கிறோம்ல அந்த வயர் வச்சு அது வழியா பாய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப மின்னழுத்த வேறுபாடு வந்து ஏற்படும் அதாவது மின்னழுத்தம் ஏற்பாடு வந்து மின்னழுத்த வேறுபாடு வந்து ஏற்படும் ஒரு மின்கலத்தினாலோ அல்லது மின்கல அடுக்கினாலோ வந்து இந்த ஒரு சுற்று வந்து கனெக்ட் பண்ணும் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றது ஒரு பேட்ரி மின்னூட்டம் பெற்ற பொருள் இது இதுவழையே வந்து நம்ம தொடர் சுற்று கொடுப்போம் இந்த மாதிரி கொடுக்குறப்ப எலக்ட்ரான்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கம்மியா வந்து போகும் இந்த மாதிரி மின்னோட்டம் இயங்குறதுனால இந்த எலக்ட்ரான்கள் வந்து தான் என்ன உருவாகுது அப்படின்னா மின்னோட்டம் வந்து உருவாகுது நெக்ஸ்ட்டு மின்னோட்டத்தின் திசை மின்னோட்டம் வந்து எந்த திசையில் போகுது அப்படின்றதுக்கு தான் மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான்களோட கண்டுபிடிப்புக்கு முன்னாடியே நேர் மின்னோட்டங்களோட இயக்கத்தில் தான் மின்னோட்டம் வந்து அடங்கி இருக்குது அப்படின்றத நம்பியிருக்காங்க அதாவது எல்லாருமே முன்னாடி கண்டுபிடித்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேர் மின்னோட்டம் பெற்ற துகளோட அடிப்படையில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மின்னோட்டம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது வந்து தப்பு ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து எதை இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான்களோட இதை வச்சு தான் இருக்குது ஏன் எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றது எலக்ட்ரானை வச்சு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேர் மின்னோட்டங்களோட இயக்கம் மரபு மின்னோட்டம் அப்படின்னும் எலக்ட்ரான்களோட இயக்கம் வந்து எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எலக்ட்ரான் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ப்ரோட்டான் அதாவது பாசிட்டிவ் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் வந்து எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிச்சாங்க எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரைக்கும் என்ன இருந்தாங்க அப்படின்னா நேர் மின்னோட்டத்தோட இயக்கத்தில் தான் வந்து மின்னோட்டம் அதாவது மின்சாரம் வந்து இருக்குது பாசிட்டிவை வச்சு தான் மின்சாரமே இருக்குது அது மின்னோட்டம் வந்து இருக்குது மின்னோட்டம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரானை பொறுத்தும் இருக்கும் இந்த மாதிரி தான் நேர் மின்னோட்டங்களோட இயக்கம் நேர் மின்னோட்டங்களோட இயக்கத்தை மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லியும் எலக்ட்ரான்களோட இயக்கத்தை வந்து எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்னன்னா மின்னோட்டம் மின்னோட்டத்தோட திசை மின்னோட்டத்தோட திசை வந்து எதை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானை பொருத்தும் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மின்கலா அடுக்கு இருக்கு மின்கலா அடுக்குல நேர் மின்முனை எதிர் இருக்கும் இதில் நேர் மின்முனை அந்த நேர் முன்முனையில் வந்து இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம பாசிட்டிவ் ஒன்றும் எதிர் மின்முனையில் இருக்கக்கூடிய அந்த சைடு இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை மைனஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு போடுறோம் இப்போ பேட்டரி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சைடு பிளஸ் ஒன்றும் நெகட்டிவ் சைடு வந்து மைனஸ்ன்னு போடுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வேதி வினைகள் மூலமாக பேட்டரிக்குள்ள நமக்கு நம்ம பேட்டரியை பற்றி படிக்கிறோமா படிச்சுருக்கோம் உள்ள வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அதில் வந்து வேதி வினைகள் வந்து நடைபெறும் இந்த வேதி வினைகள் மூலமா வேறு சில வேதி வினை வேதி வினைகள் வந்து நடைபெறலாம் அல்லது வேறு சில விளைவுகள்னால என்ன ஆகும் அப்படின்னா நேர் முனையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாமே நீக்கப்பட்டு எதிர்முனையில் வந்து செறிவடையும் முனையில் இருக்க கூ நேர் முனையில் இருந்து எலக்ட்ரான்கள் எல்லாமே நீக்கப்பட்டு அது வந்து எதிர் எதிர்முனையில் வந்து செறிவடையும் இது வந்து எந்த ஒரு மூலமாக நடக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம கம்பி வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் கம்பி அல்லது தொடர் சுற்றுலாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த கடத்து கம்பி மூலமாக தான் நம்ம இணைப்பை கொடுத்த பிறகு தான் இந்த மாதிரி நடைபெறும் ஒரு பேட்டரி இருக்குது ஒரு லைட் இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஒரு வயரால் கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி இருக்கிறப்ப நேர் மின்முனையில் இருக்கக்கூடிய அந்த கரைசான்கள் எல்லாமே வந்து செறிவூட்டப்பட்டு அது எங்கே வந்து செறிவூட்டப்படுது அப்படின்னா எதிர் மின் முனையில் செறிவடையும் இது எது மூலமாக நடக்கும் அப்படின்னா ஒரு கடத்து கம்பி மூலமாக நம்ம ஒரு இணைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எதிர் மின்வாயில இருந்து நேர் மின்வாய்க்கு எலக்ட்ரான்கள் வந்து நகரும் நம்ம எப்போ வந்து இணைப்பை வந்து கொடுக்குறோமோ அப்போ தான் நெகட்டிவ்ல இருந்து நேர் மின்வாய்க்கு எலக்ட்ரான்கள் வந்து நகரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா மரபு மின்னோட்டம் இது வந்து எந்த மாதிரி எலக்ட்ரானை பொறுத்து இருந்தால் நம்ம மரபு மின் எலக்ட்ரான் மின்னோட்டம் நேர் மின்வாயை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அதாவது அது வந்து மரபு மின்னோட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நேர் மின்னோட்டங்கள் எந்த திசையில் இயங்குதோ அந்த திசையில் தான் வந்து இந்த அம்புக்குறி வந்து குறிப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேர் மின்னோட்டங்கள் எந்த திசையில் இருக்கோ அதை வச்சு தான் வந்து அந்த திசை வந்து குறிக்கப்படும் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான்கள் வந்து எந்த திசைக்கு இயங்குதோ அந்த திசைக்கு ஆப்போசா ஆப்போசிட்டான திசையில் தான் வந்து நேர் மின்னோட்டங்கள் வந்து இயங்கும் அந்த மாதிரி இயங்குச்சு அப்படின்னா அதை தான் நம்ம மின்னோட்டத்தோட திசை அப்படின்றத சொல்கிறோம் நேர் மின்னோட்டங்கள் இயங்கக்கூடிய திசையில் தான் வந்து எதை குறிப்போம் அப்படின்னா அந்த அம்புக்குறி போடுவோம் அது வழியாக தான் என்ன பாயுது அப்படின்னா கரண்ட் வந்து பாயுது அப்படின்றத சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர் மின்னோட்டங்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதை தான் நம்ம எதிர்மின்னோட்டங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் மின்னோட்டத்தோட திசை வந்து இருக்கும் அப்படின்றது ஒரே பாயிண்ட்டை ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம் நேர்மின் இந்த சுற்றுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாய் பக்கத்தில் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கோடு வந்து போட்டிருப்பாங்க இது பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு பிளஸ் வந்து போட்டிருப்பாங்க மின்கலம் அந்த பேட்டரிக்கு பக்கத்தில் பிளஸ் மைனஸ் வந்து பிளஸ்ன்றது நேர்மின்வாய் மைனஸ்ன்றது எதிர்மின்வாய் அப்படின்றத சொல்லிருக்காங்க மின்கலம் அப்படின்றது எந்த குறியதால் குறிக்கப்படும் அப்படின்னா இதுதான் வந்து மின்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு இதில் வந்து பெரிய கோடு வந்து பாசிட்டிவ் சைடையும் சின்ன கோடு வந்து எதனா நெகட்டிவையும் குறிக்கும் மின்கலம் அடுக்கு அப்படின்றது என்னன்னா இதே மாதிரியே நாலஞ்சு ஒரு மின்கலன்களை ஜாயின் பண்றது இது வந்து என்னன்னா ஒரு மின்கலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மின் கலன்களை வந்து ஜாயின் பண்றது பிளஸ் அப்புறம் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணுவோம் அத தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் மின் நோட்டத்தை அளவிடுதல் இப்ப மின்னோட்டம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சது மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா மின் நூட்டத்தோட இயக்கம் தான் மின்னோட்டம் அதோட திசை வந்து எதை பொறுத்து இருக்கும் அது எந்த திசையில் இருக்கும் எலக்ட்ரான்கள் எப்போ வந்து அந்த எதிர்மின் வாயில் போய் செறிவடையும் அப்படின்னா நேர்மின் வாயில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் எல்லாமே வந்து ஒரு வேதிவினையோ அல்லது ஏதோ ஒரு விளைவோ நடைபெறப்ப அங்கே நேர்மின் இருந்து எல்லாமே நீக்கப்பட்டு அது போய் நெகட்டிவ் அதாவது எதிர்மின் வாயில் போய் செறிவடையும் அது எப்போ அப்படின்னா வேதி விளைவு நடக்கணும் அல்லது ஏதாவது விளைவு நடக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட திசை வந்து நேர் மின்னூட்டங்களோட திசையை வச்சு தான் நம்ம திசை வந்து போடுவோம் அதாவது எதிர் எதிர் அந்த நெகட்டிவோட திசைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படி அப்படின்றத நம்ம வச்சு போடுவோம் நெக்ஸ்ட்டு மின்னோட்டத்தை அளவிடுதல் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மின்னோட்டத்தோட மதிப்பை அளவிட்டு அதோட என்ன எண்ணளவை நம்மளால் குறிப்பிட முடியும் அப்படின்றதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு மின் சுற்றில் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லக்கூடிய மின்னூட்டங்களோட மதிப்பு தான் மின்னோட்டம் இப்போ நமக்கு மின்னோட்டத்தோட எண்ணிக்கை மின்னோட்டத்தை அளவிடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மின் சுற்று இருக்குது அப்படின்னா அந்த மின் சுற்றுல ஒவ்வொன்றுமே அப்படி புள்ளி புள்ளியாக இருக்குது இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மின் சுற்று இந்த ஒரு புள்ளிய கடக்கிறதுக்கு ஒரு புள்ளியை ஒரு வினாடில கடந்து செல்றது ஒரு மின்னூட்டம் வந்து ஒரு வினாடியில் அந்த ஒரு புள்ளிய கடந்து செல்றதுக்கு ஏ அந்த மதிப்பை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மின்னூட்டம் இந்த ஒரு சுற்றுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லக்கூடிய அந்த மின்னூட்டங்களோட மதிப்பு தான் என்ன அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு கம்பியோட ஒரு குறிப்பிட்ட குறுக்கு வெட்டு பரப்பை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா கியூ அளவு மின்னூட்டம் கியூ அப்படின்றது என்னது மின்னூட்டம் டீன்றது டைமு மின்னோட்டம் அப்படின்னா ஐ ஐன்றது என்னது கரண்ட்டு கரண்ட்டு ஐஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா கியூபைடி இப்போ நம்ம கரண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா ஐசி ஈக்குவல் டு கியூபைடி கியூன்றது மின் மின்னூட்டம் டீன்றது டைம் இப்போ வந்து என்னென்னா மின்னோட்டத்தோட எஸ்ஐ அழகு வந்து என்னது ஆம்பியர் மின்னோட்டத்தோட எஸ்ஐ அழகு ஆம்பியர் அதை குறியீடு வந்து என்ன அப்படின்னா ஏ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆம்பியர் அப்படின்றது கம்பி ஒன்னோட குறுக்கு வெட்டு பரப்ப ஒரு வினாடியில் ஒரு கூழும் மின்னோட்டம் வந்து கடக்கிறப்ப உருவாகக்கூடிய அந்த ஒரு மதிப்பு தான் என்ன அப்படின்னா மின்னோட்டம் இப்போ நம்ம பார்த்தா அதே டெஃபனிஷனை அந்த அழகுகளை வச்சு சொல்லியிருக்காங்க ஒரு வினாடி ஒரு கூழும் ஒரு ஆம்பியர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்னன்னா மின்னூட்டம் இப்போ ஒரு ஆம்பியர் சீக்கல் எவ்வளவு அப்படின்னா ஒரு கூலும் பை ஒரு வினாடி அல்லது ஒரு ஆம்பியர் சீக்கல் டூ ஒரு கூலும் ஒன் சி பை ஒன் எஸ் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு ஆம்பியர் வந்து மேல போறப்ப இன்வர்ஸ் வரும் அப்ப ஒரு ஆம்பியர் சீக்கல்டு சி எஸ் இன்வர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சி எஸ் பவர் மைனஸ் ஒன் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஒரு மின் சுற்றுலா அமையக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பை அளவிட உதவக்கூடிய கருவி வந்து என்ன அப்படின்னா அம்மிட்டர் இப்போ ஒரு சுற்றுலா வந்து மின்னோட்டம் அமௌண்ட்டை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம எதோ எந்த கருவி மூலமா அளவிடலாம் அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி மூலமா நம்ம அளவிடலாம் நெக்ஸ்ட் ஒரு மின் சுற்றுல மின்னோட்டத்தை அளவிட வேணும் அப்படின்னா அதுல வந்து நம்ம அம்மீட்டர் வந்து எப்படி இணைக்கணும் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கணும் அம்மீட்டரோட இதுல வந்து சிவப்பு முனை இருக்கும் அந்த சிவப்பு முனை வழியாதான் அதாவது பிளஸ் டூ பிளஸ் அப்படின்றது வழியாதான் மின்னூட்டம் நுழையும் கருப்பு முனை வழியாதான் அது வந்து வெளியேறும் அதாவது ஒரு அம்மீட்டர் இருக்கு அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருக்கும் இந்த பிளஸ்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா சிவப்பு கலர்ல இருக்கும் நெகட்டிவ் வந்து கருப்பு கலர்ல இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர் இணைப்புல இணைக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் இந்த பாசிட்டிவ் வழியாக வந்து இந்த கருப்பு வழியாக வெளியேறும் இந்த அம்பின் தெரில அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த அம்மின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கணக்கு என்ன அப்படின்னா கம்பி ஒன்றில் குறுக்கு விட்டு பரப்ப இருபத்தஞ்சு கூலும் அளவிலான மின்னோட்டம் ஐம்பது வினாடி காலத்தில் கடந்து சென்றுச்சு அப்படின்னா அதோட மின்னோட்டத்தோட அளவு என்ன என்ன கேட்டிருக்காங்க மின்னோட்டம் ஐசி கோல்ட்டு கியூ பை டி நமக்கு இங்கே வந்து கியூ வந்து கொடுத்துட்டாங்க கியூன்றது எவ்வளவு இருபத்தஞ்சு கூலும் அதே மாதிரி டீன்றது ஐம்பது செகண்ட் நமக்கு இருபத்தஞ்சி பை ஐம்பது ரெண்டுமே சி செகண்டில் தான் இருக்குது வேற ஏதோ வேறு நிமிஷம் எதுவுமே கொடுக்கல செகண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தஞ்சு பை ஐம்பது அப்படின்னா ஒன்று பை ரெண்டு

இந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரம் எரிந்திருந்தால் அதன் வழியே பாய்ந்த மின் நூட்டம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க கியூ வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க டைம் வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு மணி நேரம் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீ கொடுத்துருக்காங்க ஐ கொடுத்துருக்காங்க க்யூ வந்து கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு நார்மலான ஃபார்முலா என்னது அது ஐஸ் டு க்யூ பை டீ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க க்யூ வந்து கேட்டிருக்காங்க இப்போ கியூ வேணும் அப்படின்னா ஐ இங்கிட்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா கியூ பை டீன்றது இங்கே கியூ நமக்கு இருக்காங்க கியூ சீக்வல் டு ஐடி அப்படின்னு கிடைக்கும் கியூ சீக்வல் ஐடி ஏன் ஏன் அப்படின்னா இந்த கியூ வந்து பையில் இருக்குது இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளிகேஷனில் வரும் இப்போ நமக்கு செகண்டில் கொடுக்கல ஒரு மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரத்தை நம்ம செகண்டில் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அறுபது செகண்ட் இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மும்முன்னா ஆறாம் முப்பத்தி ஆறு அப்புறம் ரெண்டு ஜீரோ நம்ம போட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறு செகண்டு நமக்கு செகண்டில் மாற்றியாச்சு ஒரு மணி நேரம் அப்படின்றத செகண்டில் மாற்றணும் அப்படின்னா இந்த மதிப்பு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னூட்டம் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஆம்பியர் ஆம்பியர்லேயே கொடுத்துருக்காங்க ஆம்பியர் க்யூ கரண்ட்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டைமை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு மின்னூட்டம் அது எவ்வளவு கோலும்னு தெரியும் எவ்வளவு அப்படின்னா எழுநூத்தி இருபது கூழும் எழுநூத்தி இருபது கூழும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னியக்க விசை வந்து கொடுத்துருக்காங்க மின்னியக்கு விசை அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழாய் இருக்கு இந்த குழாயில வந்து நீர் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு குழாய் இருக்கு அப்படின்னா அந்த குழாய்க்குள்ள நீர் இருக்கு இது எல்லாமே நிரம்பி இருக்கு அப்படின்னா அந்த குழாயில் இருக்கக்கூடிய தண்ணி அதுவாகவே வந்து எந்த பக்கமும் போகாது அப்படியே நின்றுகிட்டேதே இருக்கும் இப்போ இந்த குழாய்க்குள்ள இருக்க தண்ணியை நமக்கு வேணும்ன்ற திசையில வந்து நகர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் பம்ப் வச்சு அந்த குழாயை வந்து நம்ம ஜாயின் பம்போட அந்த குழாயை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது கொடுக்குற ஃபோர்ஸ்னாலே இந்த தண்ணி வந்து நகர்ந்து வரும் இந்த மாதிரி நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஒரு தன் குழாய்க்குள்ள வந்து தண்ணி இருக்கு அப்படின்னு அது அப்படியே தான் இருக்கும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு குழாயில் ஒரு சமதள பரப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழாய்க்குள்ள இருக்க தண்ணி அப்படியே இருக்கும் ஒரு பம்போ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு இது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து மூவ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது நீர் சக்கரம்னு சொல்லுவாங்க நீர் சக்கரம் நீர் சக்கரம் வச்சு அதை நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் மூலமாக அந்த தண்ணியெல்லாம் தள்ளப்படும் இதனால தான் நீரோட்டம் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பைப்பு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து நீரோட்டம் நீர் சக்கரம் நீர் சக்கரம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கனால தான் தண்ணி வந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீர் சக்கரம் ஒன்றை வந்து இதோட இடையில வந்து பொருத்திட்டாங்க அப்படின்னா இது வந்து சொல்லலும் இது சொல்லறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பொ வந்து உருவாகும் இது வட்ட வடிவ தாமிர கம்பினால் இருக்கதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து என்னாகும்னா பொறிகள் உருவாகும் இதனால உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் மூலமாக தான் தண்ணி வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு வட்ட வடிவ தாமிர கம்பி எலெக்ட்ரான்களால் நிரம்பி இருக்கு ஒரு வட்ட வடிவ தாமிர கம்பி தா எலக்ட்ரான்களால் நிரம்பி இருக்கு இருந்தாலும் எந்த ஒரு குறிப்பிட்ட திசையில வந்து அது இயங்காது ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து விசை தேவை ஒரு குறிப்பிட்ட திசைக்கு வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விசை வந்து தேவை இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படி இப்போ நம்மளே வந்து நின்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மள ஒரு ஒரு சைட புடிச்சு நம்ம ஒரு சைடுல வந்து மூவ் ஆகணும் நம்மள அறியாமலே ஒரு சைடு மூவ் ஆகணும் ஒருத்தவங்க தள்ளி விட்டாதான் முடியும் அப்ப நம்ம ஒரு திசையில போகணும் அப்படின்னா நம்மள தள்ளி விடுறதுக்கு ஒரு விசை ஒரு ஃபோர்ஸ் வந்து வேணும் ஒரு விசை வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லி இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறைப்பான் மின்கல அடுக்கு அதோட ஒப்பீட்டு படம் வந்து கொடுத்துருக்காங்க நீர் அமைப்பு எந்த மாதிரி இருக்கு மின்கல அடுக்குல மின் அமைப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மின்கலன்களும் மற்ற மின்னாற்றல் மூலங்களும் மின்கலனாக இருந்தாலும் சரி மற்ற மின்னாற்றல் மூலங்களும் என்ன செய்யுது அப்படின்னா நீர் இறைப்பான் பார்த்தோம்னா அந்த நீர் இறைப்பான் மாதிரியே செயல்பட்டு அது நம்ம எப்படி தண்ணியை தழுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுச்சோ மின் இறைப்பான் அல்லது சுழலக்கூடிய சர்க்கரங்கள் வந்து பொறியை வந்து ஏற்படுத்துச்சு அதே மாதிரியே மின்கலங்களும் மின்னாற்றல் மூலங்களும் என்ன செய்து அப்படின்னா இந்த நீர் இறைப்பான் நீர் சக்கரம் மாதிரியே வந்து மின்னூட்டங்களை பிடிச்சி தான் அது வந்து கம்பி வழியா பாயுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கம்பிகள் எல்லாம் வ கம்பிகள் வழியா தான் மின்னூட்டங்கள் வந்து பாயுதுன்னு அது எப்படி அதுவா மூவ் ஆகுமா அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் மின் கலன்கள் மின் ஆற்றல் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இது என்ன செய்து அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது அது தள்ளி விடுறதுனால தான் மூவ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி தள்ள தள்ளிவிடக்கூடிய இந்த செயல்பாடு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தள்ளும் செயல்பாடு அப்படின்றத சொல்றாங்க இது எல்லாம் மின்னியக்க விசைனால தான் செய்யப்படுது மின்னியக்க தான் செய்யப்படுது மின்னியக்கு விசையோட குறியீடு தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஓரளவு மின்னூட்டம் மின்னூட்டம் வந்து மின் சுற்றம் ஒரு ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த மின்னூட்டம் வந்து அந்த சுற்ற வந்து ஒரு தடவை சுற்றி வரணும் சுத்தம் வந்து அந்த மின்னூட்டம் உரோடய சுற்றி வரணும் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த வேலை என்னாவோ அதை தான் வந்து இந்த குறியீடால் குறிக்கிறாங்க இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டபுள்யூ பை க்யூ டப்ளியூ அப்படின்றது ஒர்க்கு அதாவது வேலை க்யூன்றது நமக்கு தெரியும் மின்னூட்டம் நெக்ஸ்ட்டு இதோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஜே இதோட அழகு வந்து ஜே

அல்லது மின்னியக்க விசையோட இசை அழகு வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஜூல் பை கூலும்னு சொல்லலாம் அல்லது ஓல்ட்டுன்னு சொல்லலாம் ஜூல் பை கூலும்னு சொல்லலாம் அல்லது ஓல்ட்டுன்னு வந்து சொல்லலாம் இப்போ நமக்கு ஜூல்னா என்ன கூலும்னா என்னன்றதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் இப்போ ஓல்ட்டுன்னு வந்து திடீர்னு சொல்றாங்க ஓல்ட்டுன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்னாற்றல் மூலமா ஒரு கூலும் மின்னூட்டத்தை ஒரு கூலும் மின்னூட்டத்தை ஒரு சுற்றுல ஒரு சுற்ற சுத்தி அனுப்புறதுக்கு ஒரு ஜூல் வேலை செய்யணும் ஒரு ஒரு கூலும் அந்த மின்னூட்டத்தை வந்து ஒரு சுற்று சுத்துறதுக்கு ஒரு ஜூல் வேலை செஞ்சோம்னா அந்த மின்னியக்க விசையை தான் நம்ம ஒரு வோல்ட் அப்படின்றத சொல்றோம் இப்போ மின்னியக்க விசையோட இசை அழகு வந்து என்னதுன்னா ஜூல் பை கூலும் அல்லது வோல்ட்னு சொல்லலாம் வோல்ட்ன்றது என்ன அப்படின்றத தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எடுத்துக்காட்டு கணக்கு வந்து என்னன்னா ஒரு மின்கலத்தோட மின்னியக்க விசை அப்படின்றது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சி கூழு மின்னூட்டத்தை அந்த மின் சுற்றை சுற்றி அனுப்ப தேவைப்படும் ஆற்றல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆற்றலோட வாய் பாயிண்ட் வந்து என்னது இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டு எக்ஸ்மா அப்படி போட்டுட்டு டபிள்யூ பை கியூ டபுள்யூன்றது எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க எவ்வளவு ஆற்றல் வந்து தேவைப்படுதுன்றது இதில் கொடுத்துருக்கக்கூடிய மின்னிய விசை வந்து எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வி கியூன்றது எவ்வளவு மின்னூட்டம் அப்போ நமக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க கியூ வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டபிள்யூ அப்போ டபிள்யூ சீக்வல்ட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்மா இன்ட்டு கியூ சீக்கல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஜூல் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னியக்க விசை உண்மையில் ஒரு வந்து ஒரு விசை கிடையாது ஒரு காலத்தில் கரண்ட் சம்மந்தமாக பணியை வந்து அறிஞர் அறிவியல் அறிஞர்கள் வந்து மேற்கொண்டப்ப எலக்ட்ரான்கள் வந்து கம்பியில் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விசை வந்து தேவை தேவைப்படுது அப்படின்றத கருத்து இந்த மாதிரி அவங்க கருண தான் இந்த இயக்கத்துக்கு காரணமாவே ஒரு மின்னழுத்த வேறுபாடு இருக்கு அப்படின்றத அவங்க வந்து சொல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசம்சன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது கருதி இருக்காங்க இந்த தான் வந்து மின்சாரத்தை இயக்குறதுக்கு எளிதில் வந்து விளக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த விசையை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மின் இயக்கு விசைன்னு சொல்றாங்க அது இன்னால இன்ன வரைக்குமே வந்து அவங்க வந்து கருதுனது எல்லாமே நிலைவா நிலையா வந்து நின்றுச்சு இதோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஓல்ட் மின் இயக்கு விசையோட அழகு

அது மட்டும் இல்லாமல் விசை அப்படின்றத கருதுறத விட இத்தகைய இயக்கத்துக்கு காரணமா ஒரு மின் அழுத்த வேறுபாடு வந்து இருக்கு மின்னழுத்த வேறுபாடு இருக்குது அப்படின்றதையும் கருதிருக்க விசை இருக்குன்றதை கருதி இருக்காங்க அந்த விசைக்கே வந்து ஒரு மின்னழுத்த வேறுபாடு வேணும் அப்படின்றத கருதி இருக்காங்க இந்த அலைக்குமே வந்து அது வந்து தொடர்ந்து நிலை நின்றுக்கிட்டே வருது இப்ப மின் இயக்க விசையோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஓல்ட் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மின் அழுத்தம்னா என்னன்னு பார்த்தோம் இப்ப மின் அழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா ஒரு மின்கலம் இருக்கு மின்கலத்தோட ஒரு முனையோட இன்னொரு முனைய கம்பி வச்சு மட்டும் இணைக்கிறது மட்டுமே இல்லை இப்போ மின் அழுத்த வேறுபாடு அப்படின்றது ஒரு மின்கலத்துல ஒரு முனையோட இன்னொரு முனைய வந்து கம்பி வச்சு இணைக்கிறது மட்டும் இல்லை பொதுவாக வந்து நம்ம ஒரு லைட்டு அல்லது ஒரு சின்ன ஃபேனு அல்லது ஏதாவது ஒரு மின்சாதன பொருளை வந்து நம்ம அந்த பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறோம் இது வந்து மின்சாரம் வந்து போகுது இப்படின்லாம் நம்ம பார்ப்போம் மின்கலம் அல்லது மின்னாற்றல் மூலத்தில் வந்து எந்த அளவு வந்து இருக்கோ ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னாற்றலோ அல்லது வந்து லைட்டோ அல்லது எந்த எதிராற்றலோ வெப்பாற்றலோ இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த ஆற்றலாக வந்து மாற்றப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ மின் களத்தில் வந்து என்ன ஆற்றல் இருக்கும் மின் ஆற்றல் வந்து இருக்கும் பேட்டரியோட நம்ம எது இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் ஒரு லைட் கனெக்ட் பண்ணுவோம் அல்லது ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அல்லது வேறு ஏதோ கனெக்ட் பண்ணுறோம் இந்த மின்னாற்றல் வந்து லைட்டு கிட்டே வரப்போ ஒளி ஆற்றலாக மாற்றப்படலாம் இந்த ஒளி மின்னாற்றல் வந்து இந்த ஃபேன் கிட்டே வரப்போ நமக்கு வந்து வேறு ஆற்றலாக மாற்றப்படலாம் எந்திர ஆற்றலாக மாற்றப்படலாம் அல்லது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் இந்த மாதிரி வந்து மின்னாற்றல் வந்து வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழியாக வந்து இந்த மின் மூலத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஆற்றல் எல்லாமே இந்த பொருள் வழியாக போகிறப்ப என்னாகும் அப்படின்னா பிற வகைகளாக வந்து மாற்றப்படுது இந்த மின் ஆற்றலோட அளவு வந்து அந்த மின் கருவிக்கு குறுக்கே உருவாகக்கூடிய மின்னழுத்த சார்ந்து தான் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மின் ஆற்றலோட அளவு அந்த மின் கருவி இருக்குல்ல அதுக்கு குறுக்கா வந்து எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு இருக்கோ அதை பொறுத்து தான் சார்ந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி மின்னழுத்தம் மின்னழுத்த மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னா வீ வந்து சொல்லுவோம் விசைக்குள் டபிள்யூ பை க்யூ க்யூ க்யூன்றது மின்னூட்டம் டபிள்யூன்றது வேலை வேலைக்கான இது வந்து என்ன அப்படின்னா ஜூலில் வந்து சொல்லுவோம் கூலும் அப்படின்றது எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா மின்னூட்டத்துக்கு வந்து சொல்லுவோம் இது ரெண்டுக்குமே வந்து எஸ்ஐ அழகு வந்து என்ன அப்படின்னா ஓல்ட்டு அதாவது மின்னழுத்த வேறுபாடுக்கும் மின்னியக்க விசை ரெண்டுக்குமே வந்து எஸ்ஸை அழகு வந்து என்னன்னா ஓல்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் மின்னியக்க விசையோட எஸ்ஐ அழகு வந்து என்னன்னா ஓல்ட்டு அல்லது ஜேபை கூலும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மின்னோட்டத்தோட மின் அழுத்த வேறுபாடோட எஸ்ஸை அழகும் வந்து என்ன அப்படின்னா ஓல்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் குறிப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ மின் விசை மின்னழுத்த வேறுபாடு மின்னியக்க விசைனா என்னாது மின்னழுத்த வேறுபாடு ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரெண்டையும் அளவுறதுக்கு நம்ம ஓல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே அழகை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்போ ரெண்டுக்குமே நம்ம ஒரே அழகை பயன்படுத்துகிறோம் அப்போ ரெண்டுமே ஒன்றா அப்படின்ற டவுட் வந்து வரும் ஆனால் அது வந்து ரெண்டுமே ஒன்று இல்லை ஏன் அப்படின்னா மின்னாற்றல் மூலமாக ஒன்று மின் சுற்றின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களின் வேறுபாடு வேறுபாடு இயக்கு விசை அப்படின்றத சொல்றாங்க மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றது வேற மின்னழுக்கு விசை அப்படின்றது வேற மின் விசை அப்படின்றது என்ன அப்படின்னா மின்னாற்றல் மூலம் மின் சுற்றின் வழியே மின்னூட்டத்தை செலுத்தாத நிலையில் மின்னூட்டமே இல்லாத நிலையில கூட அந்த முனைகளுக்கு இடையே காணப்படக்கூடிய மின் வேறுபாடு தான் மின்னியக்க விசை இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில கூட ஒரு மின் மின்னழுத்தமே போகலை மின்னோட்டமே போகலை அப்போ கூட அந்த மின் அழுத்தத்துக்கு இடையில அந்த முன அந்த மின் அழுத்தங்களோட வேறுபாடு எந்த மின் அழுத்தங்களுக்கு வேறுபாடு அப்படின்னா அதோட முனைகளுக்கு குறுக்கே காணப்படக்கூடிய மின் அழுத்தங்களோட தான் மின் இயக்க விசை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதே இது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா மின்னாற்றல் மூலமானது மின் கருவிகள் வழியாகவோ அல்லது மின் சுற்று வழியாகவோ மின்சாரம் போறப்ப மின்சாரம் போறப்ப இருக்கக்கூடியதுதான் மின் அழுத்த வேறுபாடு மின்சாரம் இல்லாதப்ப அதாவது மின்னோட்டம் இல்லாதப்போ உருவாகக்கூடிய அந்த தான் வந்து என்னன்னா மின் இயக்க விசை வேறுபாடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது மின் இயக்க விசை அப்படின்றது அதில் வந்து கரண்டே போகாது மின் அழுத்த வேறுபாடுன்றப்ப அதுல வந்து கரண்ட் வந்து போகும் அது ரெண்டும் தான் இதுக்குரிய டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரெண்டுக்குமே இசை அழகு வந்து என்ன அப்படின்னா வோல்ட் நெக்ஸ்ட் மின்னழுத்த வேறுபாட்ட அளவை அளவை வந்து அளவிடுறதுக்கு என்ன கருவி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் கரண்ட்டை வந்து அளவிடுறதுக்கு என்ன கரு யூஸ் பண்ணுறோம் அம்மீட்டர் அதே மாதிரி வோல்ட்டு மின் அழுத்த வந்து நம்ம அளவிடுறதுக்கு வந்து வோல்டிமீட்டர் வந்து பயன்படுத்துறோம் வோல்டிமீட்டர் வந்து நம்ம எந்த இணைப்பாக வந்து இணைக்கணும் அப்படின்னா பக்க இணைப்பில் வந்து இணைக்கணும் அம்மீட்டர் வந்து நம்ம பார்த்தோம் தொடர் இணைப்பு வோல்டிமீட்டர் வந்து பக்க இணைப்பாக வந்து இணைக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க எந்த மாதிரி இணைக்கணும் அப்படின்றத ஒரு படத்து மூலமாக காமிச்சிருக்காங்க ஓல்டிமீட்டர்ல வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு இருக்கும் ப்ளஸ் முனை வந்து நேர்க்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மின் சூடே மின் சூடேற்றியின் வழியாக டூ இன்ட் டென் டு த பவர் ஃபோர் கூலும் மின்னூட்டம் வந்து பய இது கியூ வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க வெப்பாச்சல் எவ்வளவு அப்படின்னா ஃபைவ் எம்ஜே இப்போ எம்ன்றப்ப நம்ம எந்த ரேஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னா டென் டு த பவர் சிக்ஸ் வந்து எடுத்துக்கணும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க அப்ப இங்க வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு விசிவல் டு டபுள்யூ பை கியூ டபிள்யூன்றது வெப்பாச்சல் எவ்வளோ மின்னாச்சல் வந்து வெப்பாச்சலா மாறி இருக்கு அப்படின்றதான் டபிள்யூ எவ்வளவு வேலை வந்து நடந்திருக்கு டபிள்யூன்றது ஒர்க்கு வேலைன்றது வந்து என்ன அப்படின்னா மின்கலத்துல இருந்து வரக்கூடிய அந்த மின்னாற்றல் வந்து எவ்வளவு வெப்பாச்சலாக மாறி இருக்கு அப்படின்றத இதோட வேலை அப்போ ஃபைவ் எம்ஜே அப்போ எம்ன்றப்ப என்ன எடுத்துக்குவோம் டென் டு த பவர் சிக்ஸ் ஜே நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கியூவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா டூ இன்ட்டு டென் டு த பவர் ஃபோர் சி அப்புறம் ரெண்டே நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா இரநூத்தி ஐம்பது வோல்ட் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மின்தடை மின்தடை அப்படின்றது என்னன்னா ஒரு மின்கலம் இருக்கு மின்கலம் வந்து நம்ம ஒரு இணைப்பில் வந்து இணைக்கிறோம் இப்போ இந்த மின்கலம் மூலமா நமக்கு மின்னோட்டம் வந்து பாயுது இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதில் பாயக்கூடிய இந்த மின் நோட்டத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அளவு ஒரு அளவாதான் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு மின் தடை வந்து வைப்போம் ரொம்ப அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மின் தடை வந்து வைப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மின்தடை அப்படின்றத சொல்றாங்க ஒரு மின் கருவி வழியா மின்னோட்டம் பாயிறதுக்கு அந்த கருவியை அழிக்கக்கூடிய எதிர்ப்பு மின்னோட்டம் போகுது அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடியது தடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அந்த அளவு தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மின்தடை அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் மின்னோட்டம் பாயிறதை எதிர்க்கக்கூடிய இந்த பண்பை இயங்கும் எலக்ட்ரான்களும் பிற எலக்ட்ரான்களும் வெப்ப அதிர்களாலும் உருவாக்குது இது வந்து எப்படி வந்து இது வந்து எதிர்க்குது அப்படின்னா இந்த பண்பை வந்து இயங்கும் எலக்ட்ரான்களும் சரி மற்ற எலக்ட்ரான்களுமே வந்து எந்த மூலமாக உருவாக்குது அப்படின்னா வெப்ப அதிர்வுகள் மூலமாக தான் இந்த மின்தடையை வந்து உருவாக்குது இப்போ எல்லா பொருட்களுக்குமே மின்தடை ஒரே மாதிரி இருக்குமானால் கிடையாது ஒவ்வொரு பொருட்களுக்குமே வெவ்வேறாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மின் கடத்து கம்பிகளில் கூட இந்த கரண்ட் வந்து பாயிரிறதுக்கு தடை வந்து அழிக்கப்படுது எதால் அப்படின்னா இந்த மின்தடை அளவால் ஏன் அப்படின்னா அது ஒரு புறக்கணிக்கத்தக்க அளவா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு தாமிரம் அலுமினியம் இதெல்லாமே வந்து உலோகங்களால் இருக்கக்கூடிய பொருட்கள் இது வந்து புறக்கணிக்கத்தக்க அளவில் இருக்கக்கூடிய மின்தடைகளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதனால தான் இதை வந்து நல்ல கடத்திகள் நற்கடத்திகள் நல்லா வந்து கரண்டை கடத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நிக்ரோம் வெள்ளிய ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை வந்து அளிக்குது தாமிரம் அலுமினியம் இதுவெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மின் தடையை புறக்கணிக்குது அதாவது மின்தடையை புறக்கணிக்குது அப்படின்னா வேணா மின்தடை வேணா அந்த மாதிரி இருக்கு அதனால கடத்துது மின் மின்சாரத்தை நல்லா கடத்துது இதே எது நிக்ரோம் வெள்ளியம் ஆக்சைடு இது எல்லாமே வந்து அதிக மின்தடத்தை மின் தடையை வந்து கொடுக்குது இது எல்லாமே மின்தடை வந்து அதிகமாக இருக்குது மின் தடை அப்படின்றது கரண்ட்டு பாஸ் ஆகாம எதிர்க்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிக மின்தடையை கொடுக்கறனால தான் இந்த பொருட்கள் வந்து நம்ம மின் கடத்தா பொருட்கள் அப்படின்றது சொல்றோம் மேலும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மின்காப்பு பொருட்கள் வந்து மின் என்னது அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள்லாம் என்ன பார்த்தோம் மின்சாரத்தை கடத்தா பொருட்கள்லாம் என்ன அதில் வந்து ஏன் அப்படின்னா அது வந்து மின்தடை அதிகமாயிருக்கா கம்மியாக இருக்கா அதை பொறுத்து தான் வந்து மின் கடத்தும் பொருளா மின் கடத்தா பொருளாக அப்படிங்குறத பார்த்தோம் இப்போ மின் காப்புகள் அப்படின்றது என்ன அப்படின்னா கண்ணாடி மரம் பேப்பர் இது எல்லாமே வந்து என்னன்னா மின்னோட்டத்தை கடத்தாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம மின் கடத்தா பொருட்கள் அப்படின்றத சொல்றாங்க மின் சுற்றுகளுக்கு வெளியில இந்த மின் கடத்தா பொருட்களை வந்து நம்ம வைக்கிறப்ப அது வந்து ஒரு பாதுகாப்பு உரையா அப்படின்றத சொல்லி இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு பொருள் அளிக்கும் மின்தடை தடை வந்து சார்ந்திருக்கும் அப்படின்னா பொருளோட வடிவமைப்பையும் பொருளோட இயல்பையும் வந்து சார்ந்திருக்கும் நெக்ஸ்ட்டு மின் தடையோட எஸ்ஐ அழகு வந்து என்னென்னா ஓம் இதோட குறியீடு வந்து ஓம்ன்றத நம்ம இந்த மாதிரி குறியீடால் குறிப்போம் இப்போ ஒரு கடத்தி இருக்குது அப்படின்னா அந்த கடத்தி வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயிறப்ப அது முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடத்தியோட மின் தடை வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு ஓம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க விசி என்ன அப்படின்னா ஐஆர் விசி கோல்ட்டு ஐஆர் விசி கோல்ட் ஐஆர் ஐன்றதுக்கு தான் ஒரு ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க ஆறு அப்படின்றத என்ன அப்படின்னா நமக்கு வந்து மின் தடை நெக்ஸ்ட்டு வீன்றது ஒரு ஓல்ட்டு இப்போ ஆர்சி உல்ட்டு என்னென்னு எடுத்துக்கலாம்னா வீ பை ஐயினும் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மின் சுற்றுல செல்லக்கூடிய மின்னோட்டத்தை அளவை கட்டுப்படுத்தவும் மின்தடையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒரு சுற்றுல வந்து மின்னோட்டம் வந்து அதிகமாக போகுது அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம மின் தடையை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த மின் தடையை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம தடையங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் இந்த தடையங்கள் வந்து நிலையாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட் மாறக்கூடிய மதிப்பு கொண்டதாகவும் இந்த மின்தடையங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நிலையான தடையம் அப்படின்னா எந்த மாதிரி குறிப்போம் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்போம் இதாவது மாறு தடையம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் போடுவோம் மின் தடை மாற்றி அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரு அம்புக்குறி போகிற மாதிரி போடுவோம் இதுதான் வந்து அதுக்கான குறியீடு நெக்ஸ்ட்டு நிலையான மின்தடயங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா மதிப்புடைய மின்தடையை வந்து கொண்டிருக்கும் மாறும் மின்தடயங்களும் மின்தடை மாற்றிகளும் நமக்கு தேவைப்படும் மண்ணும் மதிப்புடைய மின்தடைகளை வந்து பெற்றிருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்போ நிலையான மின்தடயம் அப்படின்றது இந்த விட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா மாறாத மதிப்புடையாத இருக்கும் என்ன வேல்யூ இருக்கும் அதே இதில் தான் இருக்கும் இதே இது மாறும் மின்தடயம் அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு எந்த ரேஞ்சில் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாறக்கூடிய நம்ம மாற்றிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த மின்தடைகள் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் மின்தடைனா என்னது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓம் விதி ஓம் விதி அப்படின்றது என்ன அப்படின்னா வி ப்ரொபோஷனல் ஐ அதாவது நேர்த்தகவலை இருக்கும் வோல்ட் வந்து ஐக்கு வந்து நேர்த்தகவலை இருக்கும் ஒரு மின் சுற்றுலா ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு அதன் வழியே பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்துக்கு நேர்த்தக்குள்ளே இருக்கும் ஒரு மின் சுற்று இருக்குது இதில் ரெண்டு புள்ளிகள் இருக்குது ஒரு மின் சுற்றுலா ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மின் வேறுபாடு வி வந்து அது வழியாக பாயக்கூடிய அந்த கரண்ட் வழியாக பாயக்கூடிய கரண்ட்டுக்கு வந்து அந்த மின்னோட்டத்துக்கு நேர் தகவலை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் என்னென்னா ஓமின் விதி அந்த புண் அந்த புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாரிலையை தான் நம்ம மின்தடைன்னு சொல்கிறோம் இப்போ வி ப்ரொபோசனல் நைன் எடுத்துகிட்டு இப்போ வியை வந்து நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மாரிலே வந்து சேர்ப்போம் அதுதான் ஆர் அதுதான் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா விசிக்குள்ளிட்ட ஐஆர் அப்படின்றத எழுதுறோம் வின்றது என்னது மின்னழுத்த வேறுபாடு ஐன்றது மின்னோட்டம் ஆர்ன்றது மின்தடை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓம் விதி அப்படின்னா விசி கூள்கிட்ட ஐஆர்னு எழுதிட்டு நம்ம ஆரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வி பை ஐன்னு எடுப்போம் நெக்ஸ்ட் ஒரு மின் சுற்றுல இணைக்கப்படக்கூடிய மின் தடையை அளக்கும் அதே மாதிரி அது வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தையும் அழுத்த வேறுபாட்டையும் கொண்டு ஆரை வந்து நம்ம அளவிட முடியும் அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வீ வச்சு ஐயும் ஆறு இருந்துச்சுன்னா நம்ம வி வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ நமக்கு ஆறு வேணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வோல்ட்டையும் கரண்டையும் வச்சு நம்ம ஆறு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க பார்சி வி பை ஐ அப்படின்ற ஒரு வாய்ப்பாட்டையும் நம்ம பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஹெச்சில் வந்து மின்னோட்டத்தையும் ஒய்ஹச்சில் மின் அழுத்த வேறுபாடையும் வச்சு நம்ம ஒரு நே ஒரு ட ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நேர்கோடு கிடைக்கும் எக்ஸ்எச் ஒய்ஹச் எக்ஸ்ஹெச்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கரண்ட்டையும் ஒய்ஹெச்சில் வந்து விஐ நம்ம வச்சு ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நேர்கோடு வந்து கிடைக்கும் இந்த நேர்கோடு தான் வந்து என்னென்னா மின்தடை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்னென்னா ஓம் விதி ஓம் விதி சி கொல்ட்டு வி சி கொல்ட்டு ஐஆர் நெக்ஸ்ட்டு மின் தடயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க மின்தடங்கள் பார்த்தோம் நிலையான மின்தடையங்கள் மாறு மின்தடையங்கள் நிலையான மின் தடையங்களில் வந்து மின்தடை வந்து மாறாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு கரிமப்படலை மின் தடைங்கள் இருக்குது கம்பி சுற்றிய தடயங்கள் இது எல்லாமே வந்து நிலையான மின்தடையங்களால் அழங்கும் இது மாறும் மின்தடையங்கள் அப்படின்னா இவற்றோட மின்தடை வந்து மாறக்கூடியதாக இருக்கும் மாற்றக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக ஒரு மின் சுற்றில் வந்து மின்னோட்டம் வந்து பாயுது அப்படின்னா நம்ம மின் தடையை நம்ம யூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுதான் மாறும் மின்தடைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மின்தடை மாற்றி அப்படின்றது மாற்றக்கூடிய வகையிலேயே இருக்கும் இப்போ அறிவியல் அறிஞரை தெரிந்து கொள்ளுகளில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ஜ் சைமன் ஓம் இந்த ஓம் விதியை தான் இந்த சார்ஜ் சைமன் ஓம் இவர் வந்து ஜெர்மனை சேர்ந்தவர் இயற்பியலாளர் இவர் வந்து மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மின் தடை இதுக்கு இடையில வந்து என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத சொன்னவர் யார் அப்படின்னா இந்த ஓம் அவர்கள் அதனால தான் விசி டையார் இந்த ஃபார்முலாவை சொன்னவர் இந்த ஒரு கருத்து சொன்னது யார் அப்படின்னா சார்ஜ் சைமன் ஓம் இவரோட பேர்லையே தான் அந்த விதியை வந்து நம்ம சொல்றோம் மின்தடையாக அளவிடக்கூடிய அழகு அந்த மின்தடையை அளவிடும் அழகு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஓம் இவரோட பேரால இருக்கு அதுக்கான குறியீடு வந்து இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜெர்மனில பவேரியா அப்படின்ற ஒரு இடத்துல பவேரியாவில் எர்லாங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மார்ச் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்பதுல பிறந்திருக்காரு நெக்ஸ்ட்டு ஜெயு இட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழில் கணிதவியல் பேராசிரியராக இருந்திருக்காரு நெக்ஸ்ட்டு மின்னோட்டவியலோட கருத்துலையும் பயன்பாட்டிலையும் இவரோட பணி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு இவர் வந்து பேராசிரியர் பணியை வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு பயிற்சி பள்ளியில் போய் சேர்றாரு எங்கே இருக்குது அப்படின்னா நுரன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப பல் தொழில் பயிற்சி பள்ளியில் போய் சேர்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது வருஷம் நெக்ஸ்ட்டு இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி லண்டன்ல ராயல் சொசைட்டில உயரிய கோப்பிலை பதக்கத்தை வந்து இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வாங்குறாரு ஒரு ஆண்டுக்கு பின்னாடி வெளிநாட்டு உற உறுப்பினராக இருக்கக்கூடிய பதவியை வாங்குறாரு இந்த மாதிரி தான் இவரோட வாழ்க்கை வந்து இருக்குது இவர் எப்போ வந்து இறந்தார் அப்படின்னா ஜூலை ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மியூனிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இறந்திருக்காரு இந்த சார்ஜ் சைமன் ஓம் அவர்கள் தான் ஓம் இதில் கொண்டவர் மின்தடையோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஓம் அது இந்த குறியீடு எங்கே பிறந்தாரு என்ன மாதிரி இருந்தார் எங்க என்ன வேலை செஞ்சாரு எந்த ஒரு பதவியில் இருந்தாரு எப்போ இறந்தாரு அப்படின்றதான் இதை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கரண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் வந்து வீ இருந்துச்சுன்னா நம்ம அந்த கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சாய்வு கோடாக இருக்கும் இது மின் தடை அப்படின்றத பார்த்தோம் அதுதான் என் கிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூடேற்றும் சுருள் ஒன்றிற்கு இடையே இரநூத்தி முப்பது வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாடு நம்ம கொடுக்குறப்ப அதன் வழியே பத்து ஆம்பியர் மின்னோட்டம் வந்து சிலுது சுருளோட மின்தடை வந்து காட்டுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஐ கொடுத்துருக்காங்க வி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஆரோட ஃபார்முலா வந்து நமக்கு வேணும் வி சி டு ஐஆர் அப்போ ஆரோட ஃபார்முலா வேணும்னா ஆர் சி டு வி பை ஐ வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பது ஓல்ட்டு அப்போ வி இருக்கிறதுல இரநூத்தி முப்பது நமக்கு ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்து இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி மூணு ஓம் வந்து கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்னன்னா ஓம் விதி இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டு மீதி இருக்கிறத நம்ம செகண்ட் பார்ட்ல வந்து பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துல இருந்து ரெண்டு கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஷினையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா அம்மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கரண்ட்டை வந்து அளக்குறதுக்கு நம்ம அம்மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த அம்மீட்டர் வந்து தொடர் இணைப்பில் இணைக்கணுமா பக்க இணைப்பில் இணைக்கணுமா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஷின் அம்மீட்டரை தொடர் இணைப்பில் இணைக்கணுமா பக்க இணைப்பில் இணைக்கணுமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின் ரெண்டாவது என்ன கொஷின் அப்படின்னா ஓல்டிமீட்டர் ஓல்ட்டை வந்து அதாவது மின் அழுத்த வேறுபாடாக நம்ம அளக்கிறதுக்கு நம்ம ஓல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வந்து தொடர் இணைப்பில் இணைக்கணுமா பக்க இணைப்பில் இணைக்கணுமா அப்படின்றதுதான் கொஸ்டின் அம்மீட்டர் எந்த இணைப்பு வோல்டிமீட்டர் எந்த இணைப்பு ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மீதி இருக்கக்கூடிய இந்த மின்தடையோட அழகு மின்னோட்டத்தோட அழகு மின் அழுத்த வேறுபாடுக்கோட அழகு இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இப்போ இந்த இந்த இதுவுமே ரொம்ப சிம்பிளான தான் அம்மீட்டரை எந்த இணைப்பில் நினைக்கிறோம் ஓல்டிமீட்டரை எந்த இணைப்பில் இணைக்கிறோம் இந்த ரெண்டு கொஷின் கூடிய ஆன்சரே இந்த